السلام عليكم ورحمة الله تعالى وبركاته يا هنان يا منان يا ديان يا سلطان يا الله دن ببابك بابك واقف متضرئ من خطايا ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم ثبت أقدامنا على دين الإسلام وبسنة رسول الله صلى الله عليه وسلم فهمنا على الدين اللهم يا جامع اجماع اولاد المسلمين وساكر المسلمين وجهود المسلمين اللهم باركهم في اموالهم وساكرهم ووطنهم اللهم اغفر ذنوبنا ذنوب جميع خطيئاتنا يا ارحم الراحمين اللهم صل على محمد عدد خلقي ورلا نفسه وإذن تارشه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه رلا نفسه وإذن تارشه ومداد كلمات وأنتم تطلع عليكم آيات الله وفيكم رسوله ومن يعتصم بالله فقد هدي الى صراط مستقيم ان النبي صلى الله عليه واله وسلم قال لاصحابه يوما اي المؤمنين عجب اليك ايمانا قالوا الملائكه قال وكيف لا تؤمن الوحي تنزل عليه او كما قال அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே அல்ல அல்லாஹு ஜல்லி ஷானு தாலாவின் மகத்துவம் இன்னும் மகோன்னத நல்லருளாலும் அஃபுவும் ஆஃபியத்தும் பெற்று நல்ல பல வளங்களை ஈமானில் மிக தெளிவான விளக்கங்களோடு பெற்று தெய்வ வழிபாடுகளில் ஒன்றை தவிர வேறில்லை எல்லாம் வேறறுக்கப்பட்டுவிட்டது சத்தியகுக்கும் மார்க்கம் மாணவியின் வழிகாட்டுதலின் வேரில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அனைத்து மூலங்களின் நிலைகளையும் கருவறுத்து தவிஹி அடிப்படையிலே பிஹக் இலா இலாக இல் அல்லா என்பதை நிலைநாட்ட பாபா ஆதம் அலிசலாம் முதல் கொண்டு ஈசா ரூகுல்லா வரை பிறகு என் உயிர் அகமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா சையதுல் காயினாத் சல்லாஹு அலிஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் வரை இந்த பூலோகத்திலே தோன்றினார்கள் இவர்கள் வந்ததும் நம்மிடத்திலே வெற்றி சென்றதும் நம்மை தூய்மைப்படுத்தியதும் ஒரே ஒரு வழிமுறைக்காகத்தான் வகதவு லாஷரிகலான் அல்லாஹ் தனித்தவன் அவனுக்கு இணையில்லை இல்லை லகுல் முல்க் அனைத்து விதமான அதிகாரங்களும் அதிபதிகளும் அடக்குமுறையும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் குள்ளி செய்யின் கதீர் அவன் அரசு முதல் அடி பாதாளம் வரை பிரழைய பிணையப்பட்டு மிக பெரும் பந்தை போன்று ஒரு உருண்டையின் வடிவமைப்பிலே முழு சக்திகளையும் கீழிருந்து மேல் மேலிருந்து வடம் வடம் இருந்து தெற்கு எல்லா நிலைகளிலேயும் அவன் ஆற்றி படைக்கின்ற அதிபதி அவனையின்றி உலகத்தில் யாரும் இல்லை மனிதனுடைய வாயினால் கூறப்படுகின்ற கரங்களால் செதுக்கப்பட்ட அவனுடைய கற்பனைகளால் வடிவமைக்கப்பட்ட அனைத்தும் அழியக்கூடியவை இந்த அழியக்கூடிய எல்லாம் உலகத்தின் உற்பத்திகளை கொண்டுதான் செய்யப்படுகின்றது இதிலே சில மாற்று மத சகோதரர்கள் கேட்பார்கள் நாங்கள் சிலைகளை வடித்து வணங்குகின்றோம் என்றால் நீங்கள் பள்ளியிலே வணங்குகின்றீர்கள் அதுவும் ஒரு கட்டிடம் தானே நோ கட்டிடத்தில் வணங்குவது நோக்கமல்ல தொழுவதற்கென்று இடம் பொருள் ஏவல் தேவை எதற்கு தொழுக பணம் தேவையில்லை செலவு பண்ண வேண்டியதில்லை தொழுக காசுகள் செலவழித்து பூஜ்யம் பூஜை செய்ய வேண்டியதில்லை தொழுகைக்காக மனிதன் அன்றாடம் கஷ்டப்பட வேண்டியதுமில்லை தொழுகை என்பது ஒரு பரிசுத்தமான இடம் ஜுரைகள் அருளூ மஸ்ஜிதா சல்லாஹு அலி வாலி வசல்லம் சொன்னது உலகம் முழுவதும் பள்ளியாக ஆக்கப்பட்டிருக்கு அது சுத்தம் பரிசுத்தம் ஆகும் நிலை இந்த மூன்றும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்க வேண்டும் சுத்தம் என்பது அந்த இடம் எந்த ஹராமான பொருளாலும் பள்ளிக்காக கூடாது மகா சுத்தம் அதில் எத்தகைய நஜீஸும் அல்லது ஹராமாக்கப்பட்ட பொருளால் வாங்கப்பட்டு அதிலே பல்வேறு தெய்வங்களை வைத்து வணங்குவதும் கூடாது பிறகு அந்த இடத்தை பொறுத்தவரை இடம் சுத்தம் தொழுகையில் மன சுத்தம் நிற்பதில் ஓர்மை சுத்தம் பிறகு மனிதன் உடை சுத்தம் உடல் சுத்தம் அவனுடைய நிலை சுத்தம் எல்லாம் சுத்தம் 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 என்று ஆறு அர்ப்பணங்கள் அங்கே தேவைப்படுகின்றது ஏழாவதாக தன்னைத்தான் வேறறுத்து தனக்குள் தலைவினை வழிப்படுதல் என்பது மாணவியின் வழிகாட்டுதல்களை கொண்டிருக்க வேண்டும் ஆக இஸ்லாமியர்கள் உருவமற்ற கற்பத்தில் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத உருவமற்ற ஒரு வாழ்வை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மெய்தூதர் ரசூலுல்லா நாம் அவர்களின் வழி சென்று வணங்குவோம் என்று தூய்மையாக அவ்வாஹ் அக்பர் என்று சொல்வார்கள் அல்லாஹ் மக தூய்மையானவன் பாங்குல சொல்லப்படுது ரெண்டு தடவை அல்லாஹ் அக்பர் ரெண்டு தரவோ அஷேதுல்லாஹில் அல்லா ஷஹாதன் மூணு தடவை முகமது ரசூலா அஷேத் அண்ணா முகமது ரசூலுல்லா பிறகு இப்படியாக இரண்டு இரண்டு இரண்டாக ஐந்து கலிமாக்கள் சொல்லப்படுது இந்த களிமாக்கள் வார்த்தைகள் களிமாண்டா வார்த்தை வார்த்தைகளை சொன்னியதற்கு பிறகு துவா ஷெஃபாத்துடைய துவா இந்த பாங்கில் பிரதானம் பாங்கு சொல்ல ஆரம்பித்திருந்து இறுதி வரை இரண்டடிக்கு இரண்டடிக்கு பதில் ஒன்று பிறகு செஃபாத்துடைய துவா பிறகு அந்த தொழிலிக்க வேண்டி ஏறத்தாழ ஒரு அரை மணி நேரத்திற்குள் நிறைவேற்றப்பட்டு விடக்கூடிய அந்த முழு முயற்சியும் தீர்ச்சனையான உறவுகள் அங்கு ஒன்று சேருவதும் இதுதான் இஸ்லாத்தினுடைய மூண மூல வணக்கங்களில் மூலமான பிரதானமை அதில் இரண்டாவது உட்பிரிவு முதல் கலிமா இரண்டாவது தொழுக மூணாவது நோம்பு அது ரமதானில் ரமணாலில் ஆண்டுக்கு ஒரு முறை பிறகு ஆண்டுக்கு ஒரு முறை ஜக்காத் ஆயிலில் ஒரு முறை ஹஜ்ஜ்

நாம் ஹஜ்ஜிற்கு சென்று அங்கே உம்ராவை நிறைவேற்றுவது ஹஜ்ஜுடைய கிருபைகள் ஐந்து நாள் மற்ற நிலைகளில் உமரா செஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு மூணு உம்ரா காலையில் மத்தியானம் நைட்டுன்னு வச்சுக்கிட்டாலும் இந்த மதீனாவில் உண்டான பத்து நாளை தவிர ஒரு மாத காலங்களில் ஹஜ்ஜுடைய அஞ்சு நாளை கழிச்சுக்கங்க இல்லை ஒரு வாரமே கழிச்சுக்கங்க முப்பது நாளில் மிச்சம் இருக்கிறது இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள் இந்த இருபத்தி மூணு நாளில் ஒரு நாளைக்கு மூணு உம்ரா உம்ரா என்பது ஆயிஷா பள்ளியில் குளித்து இரண்டரை காய் தொழுது நியத்து வைத்து விட்டு அந்த காபாவை தவா செய்து மக்காமை புராங்கிமில் மேல் தொழுது சம்சம் நீர் அருந்தி மர்வாவில் ஓடி கொஞ்சம் முடியை வெட்டி கொள்வது இதில் ஒரு நவீன உம்ரா இருக்கு ஹஜ்ஜல் அக்பர் மாதிரி உமரத்துல் கபீர் வடை உம்ரான் அது மசீதே அந்த படையவ முராண்டு ஒரு இடம் இருக்குது அதாவது ஹுரேபியா உடன்படிக்கையில் அந்த கேணியில் ரசூர் இல்லாவும் சஹாபாக்கள் தடுத்து நிற்பாட்டப்பட்ட இடம் அந்த இடத்துல போய் குளிக்க முடியாது ஒலிச்சிஞ்சித்து இங்கேற்று குளிச்சிடணும் முடிஞ்சால் அங்கே நாங்கள்லாம் குளித்தோம் அது வேறு விஷயம் அது எப்படி குளித்தோம்ன்றதெல்லாம் கேட்காதீங்க அது ரைபில் உள்ளது அப்போ அந்த இடத்துல போய் நான் குளிச்சுட்டு நீரை அருந்திட்டு அந்த ஹுதேபிய கேனியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பிறகு அங்கேருந்து இருந்து அங்கே வந்து உமரா செஞ்சுட்டா அதுக்கு வந்து மொட்டை அடிக்கணும் படைய உம்ரா பெரிய உம்ரா ஹஜ்ஜு அக்பர் மாதிரி அது இருபத்தி மூணு நாள் பாக்கியில் இங்கே செல்லக்கூடியவர்களின் வாழ்வுகள் கேள்விக்குறி கூட்டிகிட்டு போகக்கூடியவர்களின் நிலைகளை பொறுத்து தான் அது ஒருவருக்கு இரண்டு முறை முறாவிற்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறவங்கள்ட்ட அவ்வளோ திடகாத்திரம் தாத்திரிகம் தாந்திரீகம் இருக்காது காரணம் அவங்க தான் போயிட்டே இருக்காங்க இப்படி பொங்கல் அப்படி போங்க அவரோட வாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்றுவாங்க நாம் சொல்வது அல்லாவுடைய வீட்டை விட விட் என்பதை விட சிறந்த ஒரு நிலை இல்லை ஈமான் துடிப்பு அதாவது பெண்ணிட்ட போகணுன்றா ஆண்மை தேவைப்படும் அல்லா ரசூல்கிட்ட போகணும்னு சொன்னால் தக்குவா தேவைப்படும் தக்குவா இல்லாமல் அங்க போயிட்டு நாங்கள் போயிட்டு வந்துட்டு படையும்ராவுக்கு போனோம் இதுக்கு போனோம் அதுக்கு உரோன்னு சொல்றது இல்லை ஒரு நாளைக்கு மூணு உம்ரா வச்சாலும் இருபது நாளைக்கு பைத் மூணு முப்பது இருபது மூணு எத்தனை அறுபது அறுபது உம்ரா அறுபது வருஷம் தொடர்ந்து போன அறுபது ட்ரீ போன நன்மை உராவில் இருக்கு உம்ரா என்பது உங்களுக்கு சொல்லிட்டேன் மூணு காரியம்தான் இதை மக்கள்கிட்ட ஒரு பெரிய பயத்தை காமிச்சு இதை காமிச்சு ஏசி இருக்கு அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முறை செஞ்சுட்டு அங்கேயும் போய் இங்கே வடை பஜ்ஜி திங்கிற மாதிரி அங்கே தோல் பஜ்ஜி தின்னுட்டு பேர்ச்சி மலத்தை தின்ட்டு ஜம் ஜம் தண்ணியை குடிச்சு தொழுது விட்டுருக்கேன் சில பேர் கூட அந்த காபத்துள்ளாவை எட்டி அமல் செய்வதை வெறுக்கக்கூடிய நிலைகள் வெறுக்குதல் இருந்தால் என்ன போயிட்டு வந்தால் கைகாலெலாம் வலிக்கிது வலிக்கட்டுமே சேர்த்தா சாக வேண்டியது தானே அப்ப ஈமானின் தரம் எங்கே இருக்கின்றது பாருங்க அல்லா சொல்றான் துத்தலா அலைக்கும் அல்லாஹினுடைய ஆயாத்தை உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டால் வசிக்கும் உங்களிடத்தே ரசூலுல்லாவும் இருந்து அல்லாவுடைய ஆயாத்தை உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டால் அல்லாஹ் பத்தி பேசினா அல்லா ரசூல்லா பத்தி பேசினா ரசூலுல்லா பேசக்கூடியவர்கள் இந்த இடத்துல யார் அல்லா ரசூலுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு புறம்பா நடக்கிறாங்களோ இலாசுராம் முஸ்தகீம் அந்த பாவத்தின் அளவிலே செல்லாமல் அல்லா ரசூலுடைய உபதேசத்தை கேட்டு வழிபட்டவர்களுக்கு செவ்வையான நேரான தீர்க்க தரிசனமான பாதை கிடைக்கும் அப்படி கிடைத்தவர்களுக்கு தான் ஒரு தடவை உம்ராவுக்கு போனா அந்த ஹஜ்ஜில் ரசூல் நாற்பது நாள் பத்து நாள் கழிஞ்சாலும் நாற்பது பக்கத்து அந்த மத்திய பகுதியில் தொழுதாலும் நமக்கு இந்த இடத்துல ஒரு மூணு நாளை எக்ஸ்ட்ரா தள்ளிக்கங்க ரெஸ்ட்டுக்கு இருபது நாள் நம்ம தங்குறோம் காபாவில் அந்த தங்கக்கூடிய நேரத்தில் காலையில் ஒரு முறை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் மத்தியானம் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை எங்களுடைய காலத்தில் நாங்கள் சென்றிருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு அல்லாவுடைய மகா பெரும் மகத்துவமான கிருவை ஏழு செய்வோம் சுபஹானம்லா அகழ்மலா கோவத்தைலா பில்லா எங்களால் முடிந்தது அல்லாஹ் எங்களுக்கு அது அருள் பாலித்தது மாணவியின் மீது உண்டான காதல் செலவாத்தின் அருள் குடையினால் நாங்கள் வரும் வரை மூன்று உறவை தவிர நாங்கள் செஞ்சதில்லை இல்லை கூடத்தான் செஞ்சிருக்கு வேணுண்டாக்க தாஜத்தில் ஓடுவோம் அப்போ இந்த மக்களுக்கு உள்ளத்தில் எழுகின்ற அந்த நிலை அமலின் மீது காதல் ஏற்பட வேண்டும் ஒரு திருமணம் முடிச்சவன் ஒரு பெண்ணை பார்க்கும்போது ரொம்ப ஆசைப்படுவான் திருமணம் முடிக்காதவன் ஆசைப்படுறது வேற காதல்ன்ற அடிப்படையில் திருமணம் முடிச்சவன் ஆசைப்படுறது வேற அதே மாதிரி மாணவியின் மீதும் அல்லாங் மீதும் காதல் கொண்டு அவர்களின் மீது அதிகப்படியான உபரியான எண்ணங்கள் வைக்கக்கூடியவர்களுக்கு நேரம் சுலோபமாக இருந்தாலும் அமல்களில் நேரம் போகிறதே தெரியாது நம்ம டே வாட டைம் பாஸ் பண்ணிட்டு இன்றைக்கி இன்னைக்கு தே தீனியில் கூட பிஸ்கத்தில் கூட டைம் பாஸ்னு பிஸ்கோ பிஸ்கத் வந்துடுச்சு விலங்குதா மூவினுங்களுக்கு டைம் பாஸ் என்பது அல்லா ரசூலை ஒன்றி இருப்பது அல்லா ரசூலை அடைவது அல்லாஹ் ரசூலை தேடி அடைவது அவர்களுக்கு நீண்டமான பாதைகளெல்லாம் இரண்டு எட்டில் சுருக்கமாக கிடைத்துவிடக்கூடிய ஒரு அருள் பாக்கியம் அதனால் தான் அந்த கதரின் விதியில் ஜஃபல் கலம் என்ற வார்த்தையையும் உலகத்தில் அதிநவீனமாக சுருட்டப்படுது இந்த ரெண்டு பாக்கியமும் பூமினுக்கு கிடைக்கக்கூடிய குணங்களில் லட்சணங்களில் வெற்றிகளில் இரண்டு வழி பாதைகளாக அமைந்திருக்கின்றது இதனாலே தான் சஹாபாக்கள் எதிரையுமே ஒற்றுமையை கடைபிடித்தார்கள் இந்த ஈமான் நமக்கு கிடைப்பதற்கு ஒற்றுமை தேவை ஒற்றுமையில் வேற்றுமை இருக்கக்கூடாது வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கணும் நாம் ஒன்றுபட்டு வாழ்ந்தால் உலகத்தை சாதிக்கலாம் ஒரு நூறு நபர் சேர்ந்து ஒரு எதிரியை தாக்க வேண்டிய விஷயத்தை விட இரண்டு நபர்கள் சேர்ந்தால் அந்த எதிரியை திருத்தி அவன் மூலமாக இதாயத்தை கொண்டு வர முடியும் ஆனால் இப்ப நல்லவர்களையெல்லாம் எதிரியாக்குகின்ற எதிர்வினைகள் எதிர்மறைகள் அவருடைய நர்சாணியத்தின் மீது ஏற்படுகின்றது மனிதனுக்கு ஒரு பாட்டில் சொல்லுவான் நலம் தானா உடலும் உள்ளமும் நலம்தானா அப்படின்றோம் நாம சொல்றோம் நலந்தானா நசும் கல்பும் உடலும் நலந்தானா இந்த நலன் எங்கே இருக்கின்றது அந்த நலத்தை தீடி அடைவது எப்படி அது நம்மிடத்தை கிடைத்து விட்டால் விடாமல் பட்டினி பிடிப்பது எப்படி ஒரு எதிரியை அழிப்பதை விட அந்த எதிரிக்கு ஈமான் வைப்பதைத்தான் சகாபாக்கல் செய்தார்கள் ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல தொழுகையாளி கூட இடத்தில் ஒரு ஆலிம் ஆலிம் இடத்தில் ஒரு பள்ளியில் வணங்கக்கூடிய அந்த ஜமாத்தார்களின் வணக்கங்களில் ஒரு இமாம் அல்லது ஒரு பிரஜை ஒரு மாதின் அங்குள்ளவர்களுக்கு எதிரியாக செயல்படுறாங்க அப்புறம் நம்மள்கிட்ட எப்படி ஒற்றுமை வரும் இந்த அடிப்படையான ஒற்றுமைக்கு வித்திட்டது செல்லாகுவளைய செல்லம் ரெண்டு விஷயம் என்ன ரெண்டு விஷயம் முதல்ல சத்திய உபதேசம் இரண்டாவது தவறை மன்னித்தல் மூன்றாவது அவனுக்கு இன்னும் விளக்கம் கொடுத்தல் நான்காவது அவனுடைய வறுமையை போக்குதல் ஐந்தாவது அவனுக்கு கல்வி ஞானங்களை அதாவது அறிப்பின்றி பொறாமையின்றி விளக்கத்தை கொடுப்பது இவ்வாறு நாம் அதிகப்படியாக உபரியாக செய்து வருவோமே ஆனால் எந்த மனிதனும் தவறு செய்வதற்கு முற்பட மாட்டான் ஓரிரை வணக்கத்தில் உய்யாரமாக நடைபெற்று நடைபோட்டு விளங்கி அமை செய்யும் பொழுது அவன் தன்னைத்தான் கொண்டு பெறுகின்ற பொழுது பலரை தெளிவாக்க முயற்சிப்பான் இதற்கு பொறுமை அரவணைப்பு அன்பு இது மூணும் ஒரு கொடியில் பொறுத்த பூக்களாக இருந்தால் சமூகம் வளர்ந்து ஓங்கும் என்பதில் எத்தகைய சந்தேகம் இல்லை எனவேதான் வாண்டும் துத்துலா அழைக்கும் ஆயாத்துல்லா உங்களுக்கு அல்லாவுடைய ஆயாத்தை ஓதப்பட வஃபீக்கும் ரசூலுகு உங்களிடத்தே ரசூல் இருந்து அந்த ரசூலுடைய வாழ்க்கையும் தெரிவுபெற உங்களுக்கு போதித்தால் உங்களுக்கு வெற்றி உண்டு வமையா தசிம்பில்லா அல்லாஹைக் கொண்டு யார் நன்பை நன்னம்பிக்கை கொண்டு உறுதிப்படுகின்றார்களோ ஃபஹதுஹூதிய இலா சிராத்திம் முஸ்தகீ நேரான நெல் நற்பாதையில் நர்மணத்தில் அவர்கள் வீட்டில் இருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்வது நேரான வழின்னு சொல்லிட்டான் அல்லாஹ் ஆனா இத சமூகம் சிந்திச்சு பார்க்கணும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஒரு ஜமாத்துல ஒரு இயக்கத்தில் ஒரு வட்டாரத்தில் சாதாரண முதல் பிரம்மாண்டமான வரை மஸ்ஜித் முதல் மதரசாக்கள் வரை அரபிக் காலேஜுகள் வரை இங்கே ஒற்றுமைகள் தான் கேள்விக்குறியாக குலைக்கப்பட்டு அவைகளை இன்றைக்கு சிறவேல் காசாவை பலஸ்தீனை நாசமாக்கியதை போன்று இன்றைக்கு அந்த நன்னம்பிக்கையை தட்டு எரிகின்ற சமுதாய மக்கள் நிறைந்துட்டாங்க நமக்குள்ள மார்க்கத்தில் ஒன்று சொன்னால் அலம்தில்லா முடிஞ்சா பின்பற்றுங்க முடியலைன்னா போயிருங்க அதற்கு ஒரு நுக்தா வைக்காதீங்க சட்னி எப்படி இட்லிக்கு கார சட்னி தேங்காய் சட்னி புளி சட்னி வைக்கிறானோ அது மாதிரி வைக்காதீங்க அது குறைஞ்சு போயிடும் வாழ்க்கை அடைந்துடும் முட்டையை உடச்சும் குடிக்கலாம் அப்படியே அவுச்சிருந்தீங்கலாம் எப்படி இருந்தாலும் அந்த ஓட்டை நீக்கி ஆகணும் இந்த ஓடு முட்டையை காக்குவதற்காக நீ கொடுக்கப்பட்டாலும் நமக்குள் இருக்கின்ற பொறாமை தீனை அழிப்பதற்கு காரணமாகிவிடும் அதனால் தான் சல்லாஹு அலைய செல்லன்னு சொன்னாங்க அல் ஹசது ஈமான் பொறாமை எளிதானதுதான் பொறாமை என்று எழுதிடலாம் அந்த பொறாமை ஈமானை கரித்து விடும் என்று சொன்னார்கள் எப்படி ஹத்தபார் நெருப்பு விறகை புகையாக நெருப்பாக சாம்பலாக மூன்று தன்மீகளை கரிப்பதை போன்று பொறாமை ஈமானை கரித்து ஈமான் ஈகான் இஸ்லாம் எல்லாத்தையும் அப்படி சஜ்ஜாடா புகைய வச்சிடும் நீத்தர வச்சிடும் அத்தகைய நிலைக்கு நாம் ஆளாக்கப்படுவதில் நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் செலவாகு அலைய செல்லும் சொன்னாங்க மூமினில் மிக பெரும் ஆச்சரியமுடையவர் யார் ஈமானில் மிக விளக்கமுடையவர் யார் அப்போ சாபாக்கள் சொன்னாங்க மலாய்க்கத்துகள்தான் அப்போ வகைஃபலா தூமினுள் வகையை என அழேகி மலக்குமார்கள் வகி கொண்டு வர்றாங்க மலக்கு அதே மாதிரி மலக்குமார்களை அல்ல ஆயிலாவாக படைச்சிருக்கான் அவர்கள் எப்படி ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும் மலக்குகள் இல்லை நாங்கள் தான் சொன்னாங்க சாபாக்கள் வகைஃபலா துமினு வான பைன அலுஹரிக்கும் இல்லை நான் உங்கள் முன்னால் இருக்கேன் ரசூலுல்லா எப்படி நீங்கள் சிறந்தவர்கள் அப்ப கால் அந்த மக்கள் சொன்னாங்க ஃபை யூனாசி ஆய்த பைமான் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு தெரியல யார் ஈமானில் மிக சிறந்தவர் என்பதை உங்களுக்கு வழிகாட்டுங்க காட்டுங்க அப்ப சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் பைதீக்கும் எஜிதுனா சுஹன் யும்வினோ அவர்கள் தங்களுக்குள் ஒரு பண்பு அறம் பரஸ்பரத்தை கொண்டு வருவார்கள் மூமினுங்களுக்குள் ஒற்றுமையும் சந்தோஷையும் சுகூபத்தையும் கொடுப்பார்கள் இவர்கள் நிச்சயமாக உலகத்திலே மகா சிறந்தவர்கள் குர்ஆனை ஹதீஸை இஜ்மாய் தியாசை மார்க்க அனுகூலங்களை நம்பி செயல்படுவார்கள் இவர்கள்தான் ஈமானில் மகத்துவமிக்கவர்கள் என்று செல்லல்லாகு செல்லம் ஆகிற உமத்தை பற்றி குறிப்பிட்டாங்க வெளிவிட்டு சொன்னாங்க அல்லாஹ் சொல்கிறான் யார் அல்லாஹுவின் மீது நன்னம்பிக்கை கொண்டு ரசூலின் மீது தவக்கல் வைத்து அந்த பாதையை புரிந்து கொண்டார்களோ அவர்கள் நேரான செவ்வையான பாதையிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் இங்கு மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த இடத்திலே இழத்திசாம் மன உறுதி தவக்கல் நம்பிக்கை எழுத்திக்காது மன உறுதி ஹிதாயத் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நான்கும் ஒருங்கிணைந்து எந்த மனிதனுடைய உள்ளத்தில் நிலைப்பாடாக இருக்கோ அல் வசீலத்து இளர் ரஷாத் நேர்வழி பெறுவதற்குரிய வசீலாக்கள் குற்றங்களை விட்டு தவிழ்ந்து வாழக்கூடிய மகத்துவமான நெறிமுறைகள்தான் இந்த மேல் கூறப்பட்ட அமைப்புக்கள் எனவேதான் என் உயிருக்கு மேலான அகமது அல் முர்தல்லா சல்லாஹு அலைவா அலி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சஹாபாக்களை பார்த்து ஒவ்வொரு விதமான அருள் வாக்குகள் வழங்குவதும் அவருடைய ஈமானை புதுப்பித்தலில் மிக அஜாயமான விஷயங்களை கொண்டு வந்து அவர்களை அமல் செய்ய வைப்பதிலும் ஈமானில் ஈகானில் நன்னம்பிக்கை கொண்டு மன உறுதியோடு செயல் வருகின்ற ஒரு ஆற்றலையும் என் உயிருக்கு மேலான மஹமது அல் முர்தலா அகமது அல் முஸ்தபா சல்லுல்லாஹு அலிவாலி வசல்லம் அவர்கள் அந்த சமூக மக்களுக்கு சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தாங்க எந்த சஹாபியும் ஒரு சஹாபியின் மீது பொறாமை ஏற்பட்டதில்லை இதுவரை அவர்கள் காலங்கள் முடியும் வரை உதவி செய்தார்கள் ஒத்தாசை செய்தார்கள் வீடு இல்லம் இல்லாதவர்களுக்கு வசதி செய்து கொடுத்தார்கள் உணவு உடை இல்லாதவர்களுக்கு வழங்கினார்கள் விளக்க சக்தி இல்லாதவர்களுக்கு அமைதியாக அன்பும் அறமும் கொண்டு அவர்களுக்கு உயர்வாகக்கூடிய கல்விகளை சொல்லிக் கொடுத்தார்கள் துவேசம் என்பதை கொண்டு வந்து சமுதாய மக்களை இன்றைக்கு கூர் போட்டு பிரித்து காய்கனிகள் மார்க்கட்டிலே விற்பதை போன்று விடவில்லை யார் ஆனால் இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் தடி எடுத்தானாம் எடுத்தவனெல்லாம் தாண்டவமாடுகின்றான் என்ற நிலைக்கு ஒரு மார்க்கெட்டில் பல்வேறு தொழில் நடைபெறுவதைப் போன்று இன்றைக்கு சிற்சில ஊனமுற்ற அற்ப விளக்கங்களை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தை தனக்குத்தான் தெரியும் என்று ஆட்டி படைக்கின்ற அரக்க கும்பல்கள் இன்னைக்கு நிறைந்து விட்டார்கள் என்று சொன்னால் முதலில் சமூக ஒற்றுமையை சிதைத்து விட்டார்கள் இரண்டாவது மகல்லாக்களில் ஒன்றுபற்று வாழ்வதை பிரித்து விட்டார்கள் மூன்றாவது கல்விமான்களாகிய இமாம்களையும் உலபா பெருமக்களையும் அரபிக் கல்லூரிகளையும் துர்க்சகமாக கருதிவிட்டார்கள் நான்காவதாக ஒருங்கிணைத்து செய்கின்ற அமல்களை ஓர் சிப்ஸை ஒடிப்பதை போன்று ஒடித்து நொறுக்கிவிட்டார்கள் இன்னும் பற்பல வேலைகள் இன்றைக்கு தூண்டுதலிலே செய்து கொண்டு நாங்கள் தான் தீனை பாதுகாக்கின்றோம் இஸ்லாத்தை பாதுகாக்கின்றோம் மார்க்கத்தை பாதுகாக்கின்றோம் என்று எளியவர்களுக்கு மத்தியிலே தனக்கு ஒரு சிறிய கூட்டத்தை கலை ஏற்படுத்தி கொண்டு துனியாவிற்காக தன்னை உயர்த்துவதற்காக தான் மனைவி மக்கள் குளிர் காய்வதற்காக அவர்களிடத்தில் டொனேஷன்களை வாங்கி தன்னை உயர்த்தி வாழ்நாளில் பள்ளிகளை பிரித்து பல்வேறான கல்வி திட்டங்களை சிதைத்து அதுகளை சுக்கு நூறாக ஆக்கி வருவதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியுது ஆக சுருக்கமாக ஒற்றுமை என்பது கேள்விக்குறியான ஒரு விடயமாக ஆகிவிட்டது அன்பும் அறமும் காசிரத்தில் இருக்கக்கூடிய அளவிற்குன்றே இன்னைக்கு இஸ்லாமிய மக்களிடத்தே இல்லை கட்சியிலே பிளவு மகல்லாக்களிலே பிளவு தீனிலே பிளவு இஸ்லாத்தில் பல்வேறான கட்சிகளில் பிடுங்கப்பட்ட பற்களை போன்று சூட்கேஸிற்கு பின்னால் நெருக்கின்ற சொறிந்து நெருக்கின்ற சொறி பிடித்த எண்ணம் உடையவர்கள் இவ்வாறாக பல்வேறான நிலைகள் இங்கு தகர்க்கப்பெற தகர்த்து எரியப்பட வேண்டிய ஒரு நன்னம்பிக்கையான இஸ்லாம் பசுமையான இஸ்லாம் யாரும் குறை காண முடியாத குற்றம் என்பதே இல்லை என்று நிரூபிக்கின்ற இஸ்லாம் இன்றைக்கு இந்த அளவிற்கு தள்ளப்பட்டிருப்பதற்கு காரணம் பல்லில்லா கிழவர்களை போன்று தீனில்லா விளக்கமுடையவர்கள்தான் இன்றைக்கு தலைமையில் இருப்பதுதான் காரணம் வாலிபர்கள் முன்வர வேண்டும் வயோதிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் ஆண்கள் பெண்கள் மார்க்கத்தின் பற்று உடையவர்களாக வாழ வேண்டும் சமூகத்தில் அரசன் முதல் ஆண்டி வரை எளிதில் வசதி அற்றவன் வரை எல்லோரையும் ஒன்றுபோல் கருதி எல்லோத்திற்கும் உலக வாழ்வை சமத்துவத்தை வழங்குவது தான் தீன் 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 என்று சொன்னால் குற்றத்தை களைவது வாழ்வில் தரத்தை மேம்படுத்துவது கல்விகளை கொடுத்து அவர்களை கல்விமான்களாக ஆக்கி நல் அமல் செய்ய வைப்பது இவைகளிலே இந்த சமூகம் கண்ணும் கருத்தும் செயல்படாத வரை நிச்சயமாக நல் விளக்கங்கள் பெற முடியாது கிரட்டு பய நடக்கவே முடியாது சமூக தலைவராக வரக்கூடாது அதே மாதிரி கட்சியில் தலைவராக வரக்கூடாது ஜமாத்தில் தலைவராக வரக்கூடாது அவங்களுக்கு கெடுவு மூன்று வருஷம் அதில் குறிப்பாக அறுபது வயசை தாண்டிட்டால் அவங்களுக்கு எந்த பதவியும் தரக்கூடாது தான் மயிறுக்கு மூத்தவங்கன்னு கொடுக்குறான் இது எப்படின்னு சொன்னால் கிழற்று மாடு செக்குக்கு உதவாது விவசாயத்துக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க இளைஞர் அதாவது இருபத்தி ரெண்டு வயதுக்கு மேல் இருபத்தி ஐந்து வயது முதல் கடைசியாக அவர்கள் ஒரு நாற்பது வயதிற்குள்ளவர்கள்தான் துடிப்பான விஷயங்களில் எத்தகைய துறையிலையும் செயலாக்க முடியவர்களாக வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண ஒரு பெருசை மனுஷன் இருந்துக்கலாம் ஒரு ரெண்டு பேரோ மூணு பேரோ இருந்துக்கலாம் ஆனால் அவனுங்க போட்டி இவனை மடக்கக்கூடாது அது எந்த நிர்வாகமானாலும் சரி உணர்போம் இஸ்லாம் சத்தியத்தை அறிய தாந்தோன்றியாய் வாழ்வதை விட தனித்தோனாகவே அல்லாகவே அடைவதற்கு இந்த வந்தும் துத்துலா அலைக்கும் ஆயாத்துல்லா வஃபீக்கும் ரசூலு வமை யாய்த்தசிம் பில்லாஹி ஃபக்கத் ஹூதிய இலா சுராம் முஸ்தகீம் என்ற ஆயத்தின் நினைவாற்றலுக்கு நாம் கொண்டு வந்து சல்லல்லாஹு அலி வாலி வசல்லம் செய்யும் சொல்லும் போது ஐயில் ஊமினின் இழைக்கும் ஈமானா என்ற அந்த கேள்விகளை போன்று சமரசம் உள்ள ஐக்கிய வாழ்வை மேல்மட்ட மீள்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை அதிலும் சருகி விடுபவர்கள் வரை எல்லாம் சமம் உயர்வோம் அறிவோம் ஒத்துழைப்போம் என்ற அடிப்படையிலே தீனை விளங்கி அதன் அடிப்படையிலே இஸ்லாமிய ஆட்சி கொண்டு எந்த நாட்டிலும் சரி அல்லது நமது ஊரில் தலைமையும் சரி சிறப்பாக செயல்படும் என்பதை உணர குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் சரியத்தின் சட்டத்தை வாய்மூடி மௌனியாக ஏற்று விளங்கி அமல் செய்ய அறிஞர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதன் அடிப்படையில் வாழ நாம் முயற்சிக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து ஈமான் இஸ்லாம் ஈகானில் மிக தெரிந்தவர்களாக ஆக்கி வைப்பானாக வாஹிர் தவானில் ஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ واتوني من المسلمين واتبعوني على الاسلام